Hi friends, welcome to my channel. Appa Veetu Samayal. Inikku namba channel la vendakkai kurkure eppadi seiyalaan paakalam vaanga. Vendakkai poriyal vendakkave pidikkala endra kuzhandhinga kuda indha maadhiri senju koduthinga virumbi saapiduvaanga nalla moru moru nu irukkuvanga. Try panni paarenga. Kids ku neenga evening snacks ah kuda indha vendakkai kurkure senju kudukalam. Virumbi saapiduvaanga. வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா ஒத்தி அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் கட் பண்ணிக்கிட்டு வெண்டைக்காவை நாலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும் போது நமக்கு குர்குரே மாதிரி நீட்டாக வருங்க. உள்ளே இருக்க விதைகள் வந்து நீங்கள் அப்படியும் போட்டு செய்யலாம், அப்படி இல்லைனா விதைகளை நீக்கியும் செய்யலாம். நான் வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிடுறேன். ஏன்னா ஒரு சில டைம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது விதைகள்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி விதைகளெல்லாம் நீக்கிட்டு நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணியிருக்க வெண்டைக்காயெல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் போது அவங்களுக்கு குர்குரே மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது லெமன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரெட் சில்லி வந்து 1 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் பவுடரும் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண எல்லாமே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக் இருந்தால் ஃபோக்கும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோவில் நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலாஸ்லாம் நல்லா ஒட்டி வரும். இப்போ வந்து கிராம் ஃப்ளோர் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதிலருந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெண்டைக்காவிலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா வெண்டைக்காவும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிட்ட பிறமா தண்ணி வந்து லைட் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். சும்மா லைட்டாக தெளிச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹீட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேக்னேட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணி பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் கலர்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா குர்குரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது. இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிறிஸ்பியாக வரும். இப்போ ரிமைனிங் உள்ள வெண்டைக்காவையும் நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக அழகாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி கிட்ஸ்க்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்ம மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இதுவே நீங்கள் அந்த விதைகளோடு போட்டிருந்தீங்கன்னா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலையும் உங்களுக்கு டெபாசிட் ஆகிட்டுருக்கும்.
அதனால் உங்களுக்கு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் அதை எடுத்துட்டு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸ்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை, டேக் கேர்.